வெல்கம் டு அவர்ஸ் தமிழ் ஜிவி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற நியூஸ் வந்து ஒரு பத்திரிகை செய்தி தான். எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, முதுகலை தமிழ் ஆசிரியர்கள் நியமனம், அதாவது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியருடைய பதவிக்காலம், அதாவது பற்றாக்குறையால் மாணவர்களின் படிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. இந்த நியூஸை வந்து பத்திரிகையில் போட்டிருக்காங்க. இந்த நியூஸை பற்றி பார்க்கலாம். தற்காலிக பதவி உயர்வு அடிப்படையில் முதுகலை தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் பள்ளிக்கல்வி ஆணையரகம் நடவடிக்கை. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தற்காலிக பதவி உயர்வு அடிப்படையில் முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியர்களை நியமிக்க பள்ளிக்கல்வி ஆணையரகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி ஆணையரகம் இணை இயக்குனர் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது, அரசு மற்றும் நகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் தமிழ்பாட முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பதவிக்கு பணி மாறுதல் மூலம் பதவி உயர்வில் தற்காலிகமாக நியமிக்க தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்கள், ஆசிரியர் பயிற்றுநர்கள், பள்ளி துணை ஆய்வர்கள் மற்றும் அதையொத்த பணியிடங்களில் பணிபுரிபவர்கள் சார்ந்த விவரங்களை உரிய வழிகாட்டுதலை பின்பற்றி பள்ளிக்கல்வி ஆணையரத்துக்கு அனுப்பப்பட வேண்டும். பட்டியலில் இடம்பெறும் ஆசிரியர்கள் இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு இரண்டிலும் தமிழ் பாடத்தை முதன்மை பாடமாக எடுத்து படித்தவராக இருக்க வேண்டும். இரட்டை பட்டப்படிப்பு மற்றும் பட்டயப்படிப்பு படித்தவர்களின் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்படக்கூடாது. இவ்வாறு சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி தமிழ் ஆசிரியர்களின் பற்றாக்குறையால் மாணவர்களின் படிப்பு பாதிக்க கூடாது என்பதை கருத்தில் கொண்டு இந்த தற்காலிக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அண்மையில் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்த முதுகலை பட்டதாரி தேர்வு அறிவிப்பில் தமிழ் பாடத்தில் மட்டும் 287 காலி பணியிடங்கள் இடம்பெற்றுள்ளன. அதில் பின்னடைவு பேக்லாக் வேக்கன்சி பணியிடங்கள் 11, சென்னை மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் பணியிடங்கள் 5, அரசு மேல்நிலைப் பள்ளியின் பணியிடங்கள் 271 என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்த பத்திரிகை செய்தியில் வந்து முதுகலை தமிழ் ஆசிரியர்கள் வந்து தற்காலிகமாக வந்து நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.